ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கமெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக் ஃபோட்டோ அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துருவோம். இப்போ சொல்கிறேன் டெக் ஃபோட்டோ, டெக் ஃபோட்டோ, ஸ்டார்ட் வீடியோ ரெக்கார்டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு லக்ஸர் கிரியேஷன் வித் அனதர் வீடியோ. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு ஆக்ஷன் கேமரா ஒன்று வாங்கியிருக்கோம், அதோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி போன வீடியோ மாதிரி இந்த ப்ராடக்ட்டும் நான் வாங்கலை, நம்ம பிரதர் பில்ஹட்ங்கிற மிஸ்டர் ஜிஜோ தான் வாங்கியிருக்காரு. அதோட அன்பாக்சிங் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் லாக்சர் கிரியேஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஆக்ஷன் கேமரா அப்படின்னு பார்த்தாலே நம்ம மைண்டுக்கு வர ஃபஸ்ட் பிராண்ட் பார்த்தீங்கன்னா கோப்ரோ அப்படிங்கிற பிராண்டு தான். ஆனால் அதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கனால எல்லாராலையும் வாங்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன மற்ற பிராண்ட்ஸ்க்கெலாம் போவாங்க. நாய்ஸ் பிளேயர் இருக்கட்டும், எஸ்டி கேமரா இருக்கட்டும், இந்த மாதிரி பிராண்ட்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா வீடியோட குவாலிட்டி அந்த ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே வந்து கம்மியாயிருது. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு பிராண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் நமக்கு கண்ணில் தென்பட்ட ஒரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா இந்த DJIயோட ஓஸ்மோ அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் கேமரா. அதைத்தான் இப்போ நம்ம பில்ஹட் என்கிற நம்ம ஜிஜோ அவர் வாங்கியிருக்காரு. ஸோ அதோட அன்பாக்சிங் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம அதோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம நம்மளோட சாவி இதை எடுப்போம். எடுத்து இதை பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் இருந்து வாங்கியிருக்கோம். அதை இன்னும் கூட பேக் ஓப்பன் பண்ணலை, உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். அவசரப்பட்டு கிழிச்சதுனால உள்ளே இருந்த பபுள் சேர்ந்து கிழிஞ்சிருச்சு. கீழே போட்டுருவோம் பபுள்ஸு நல்லா. எஸ் திரும்பவும் இதை நம்ம தோளில் மாட்டோம். யா இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஓஸ்மோ ஆக்ஷன் கேமரா, DJIயோட பிராண்டு. இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி அவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டியல் ஸ்க்ரீன் இருக்குது, 4K ரெக்கார்டிங், அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப், ராக் ஸ்டடி மோட், அதே மாதிரி 4K 60 FPS-ல் இருக்குது, அதே மாதிரி 1080p 8x மோட் ஸ்பீடு, அந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்லாம் வெளியே கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ரேட் பார்த்தீங்கன்னா இல்லை எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் 27,999, அதாவது 27,999 ரூபா. ஆனால் இந்த கேமரா லான்ச் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 35,000 வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் நாம் இப்போ பார்த்தீங்கன்னா 27,999 வாங்கலை, ஜஸ்ட் 21,700 சம்திங் தான் வாங்கியிருக்கோம். இனி நம்ம இதை ஓப்பன் பண்ணி உள்ளே எந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ சார் நம்ம கேமரா இதில் பார்த்தீங்கன்னா உள்ளாடி ஃபர்ஸ்ட் இருக்கிற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ஷன் ஒருத்துக்கு முதல் இருக்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி மவுண்ட் வித்து அந்த 3M டேப்பும் வச்சுருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. உள்ள வேறு ஏதோ ஒன்று இருக்குது, டேட்டா கேபிள், அதே மாதிரி அந்த மவுண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. தென் எஸ் இன்னொரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. தென் இது என்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, சூட்கேஸ் மாதிரி இருக்குது. எஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பேட்டரி, நம்ம வந்து பேட்டரியை வந்து தனியாக வந்து எடுத்து மாற்றி வைக்கும்போது இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் அவங்க கொடுக்கல, இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம கேஸ் கூடவே வந்து பேட்டரி வைக்கிறதுக்காக இன்னொரு கேஸ் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கு. அது இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இன்னொரு சம்பவம் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஒரு அவங்களோட QR கோடு, அவங்களோட ஆன்லைன் ஸ்டோரு, store.com, அந்த மாதிரி அவங்க அவங்க வெப்சைட்டு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், அவங்க யூடியூப் சேனல், வீடியோ ட்விட்டர் எல்லாம் மற்ற டீட்டெயில்ஸுக்காக ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையும் தனியாக நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்குவோம். இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பார்த்துக்கோ பார்த்து இன்னொரு பெருசாக ஒரு சைனீஸில் கொடுத்துருக்காங்க ஒரு சம்பவத்தை, இதை யாருமே பார்க்க மாட்டோம். ஸோ நானும் பார்க்க போகிறதில்ல, அங்கே அதை தூக்கி மாற்றிட்டேன். தென் இன்னும் ஒன்றும் கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டா
ஏதோ ஒன்று பாருங்கள். இதுவும் சைனீஸ் இல்லை இங்கிலீஷில் தான் எல்லாமே இருக்குது. அதையும் நம்ம யாருமே பார்க்குறது இல்லை. எல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான், யாருமே இதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஸோ நான் பார்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம மெயின் ப்ராடக்ட்டுக்கு வந்துடுவோம். எஸ், நம்மளோட டிஜிஐ ஓஸ்மோ ஆக்ஷன் கேமரா பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த கேஸ்லேயே தான் வச்சுருக்காங்க. இந்த கேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வாட்டர் ப்ரூஃப் கேஸ், அதுக்காக யூஸ் ஆகலாம். மற்றபடி நம்ம ஹெல்மெட்டில் மாட்டும் போதும் இந்த கேஸ் இல்லாமல் மாட்ட முடியாது அப்படிங்கிற கண்டிஷன் தான் இப்போ இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கோப்ரோ 8 எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே இந்த இதை கொடுத்து அது கீழே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம தண்ணியில் யூஸ் பண்ணும்போது கேஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். மற்ற டைம் பார்த்தீங்கன்னா கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கோப்ரோ 8 எல்லாம் வருது. கோப்ரோ 7லையும் வித் கேஸ் தான் யூஸ் பண்ண முடியுற மாதிரி சிச்சுவேஷனில் இருக்குது. ரொம்ப ஹார்டாக தான் இருக்கு கேஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு. எங்கிட்ட ரிமூவ் பண்ணுறது பக்கலையும் ரொம்ப ஹார்டாக இருக்கு. எஸ், கேஸ் தானே ரிமூவ் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, கோப்ரோ விட கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் பார்ப்போம் எப்படி இருக்கு யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ கிடையாது, ஓஸ்மோ ஆக்ஷன், டிஜிஐ ஓஸ்மோ ஆக்ஷன் கேமரா ஃப்ரண்ட், அதே மாதிரி பேக். இதில் உள்ள எனக்கு இன்னும் பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போதான் கோப்ரோவை இப்போ தான் அந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இவங்க முன்னாடி அந்த சிஸ்டமை கொண்டு வச்சுருக்காங்க, அதாவது டியூயல் ஸ்க்ரீன். கோப்ரோ 9ல தான் பார்த்தீங்கன்னா டியூயல் ஸ்க்ரீன் வருது, ஆனால் இதில் முன்னாடியே இருக்குது. நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். ரொம்ப பண்ணியாச்சு. தெரியுதா பேட்டரியோட லாக்கை காணும் கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த லாக் தனியாக வரும் இதில் பார்த்தீங்கன்னா வித் பேட்டரியோட சேர்ந்து இந்த லாக் இருக்குது நம்ம பேட்டரி இப்போ இன்சர்ட் பண்ணியா எஸ் பேட்டரி இன்சர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் எரியும் தென் இதில் சைடில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு சார்ஜிங் எல்லாமே சைடில் கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது கோப்ரோவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. 2 3 then இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம் ஆன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு லாங்குவேஜ் செட் பண்ண சொல்லுவாங்க தெரியுதா இங்கிலீஷ் தென் அவங்களோட ஆக்டிவேட் வித் டிஜிஐன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டிஜிஐ மிமோன்னு சொல்லி வச்சுருக்காங்க அது என்ன சம்பவம்னு இனிமேல் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு நல்ல ஆக்ஷன் கேமரா வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா டிஜிஐயோட ஓஸ்மோ இந்த ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்குது. 21,000 பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேமரா மார்க்கெட்டில் அவைலபிள் ஆகி இருக்குது. நீங்கள் கோப்ரோ வாங்கணும் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்ல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிஐயோட ஓஸ்மோ அப்படிங்கிற அந்த ப்ராண்டு. ஸோ கோ ஃபார் திஸ் ப்ராண்ட். நான் கோப்ரோ சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கோப்ரோவுக்கு போங்க. அதாவது கோப்ரோ பார்த்தீங்கன்னா கோப்ரோ 8, 9 அந்த மாதிரி போங்க. 7 நல்லா இருக்குது. தென் இது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சில் நீங்கள் எஸ்டிகேம் இல்லைனா வந்து நாய்ஸ் பிளே போகிறதுக்கு டிஜிஐயோட ஓஸ்மோ இதில் போகலாம். ஏன்னா இதில் நிறைய ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னு நான் இதில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டியூயல் ஸ்க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்த்தீங்கன்னா இதோட டியூயல் ஸ்க்ரீன் தான். நமக்கு ரெண்டு பக்கமுமே ஸ்க்ரீன். இப்போ நீங்கள் ஒரு வ்ளாக் பண்ணுறீங்கன்னு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை எப்படி வச்சுட்டு அப்படி பேசலாம்ல, அதெல்லாம் அப்புறமா நான் இதை பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஒரு வ்ளாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறது, உங்களுக்கு கரெக்டாக ஃப்ரேமில் இருக்கீங்களா அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா அந்த டியூயல் ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கோப்ரோ 9ல அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஜிஐ ஓஸ்மோலேயும் அந்த ஆப்ஷன் இருக்குது, இது முன்னாடியே இருக்குது. ஆனால் கோப்ரோ இப்போ தான் அந்த ஆப்ஷனுக்கு வந்திருக்காங்க. தென் கோப்ரோ இருக்கு அதே மாதிரி தான் 4K ரெக்கார்டிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11 மீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதை அவங்க ஜஸ்ட் அதிலே உங்களுக்கு போட்டிருப்பாங்க தண்ணியில் இருக்கிற மாதிரி. தென்
கோப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்பர் ஸ்மூத் ஸ்டெபிலைசேஷன் சொல்லுவாங்க, இதில் பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கிம்பல் லைக் ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ராக் ஸ்டடி மோட் அப்படிங்கிற மோட் ஆன் பண்ணிங்கன்னா கிம்பல் மாதிரி ஒரு ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 4K 60 FPS அந்த மாதிரி இதில் ரெக்கார்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அப் டு 8X, அதாவது 1080p பார்த்தீங்கன்னா 8X ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் டுவல் ஸ்க்ரீன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லை, ஸோ அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிங்கரால் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் இப்படி பண்ணால் போதும், ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆயிடும். உங்களுக்கு பார்த்து தெரியும் ஃப்ரண்ட் கேமரா இப்போ ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் ஆன் ஆயிடுச்சு. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரீன் மட்டும் தான் ஒர்க் ஆகும், பார்த்தீங்கன்னா பேக் ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் இருக்குது. திரும்பவும் பழைய மோட் வரணும்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணால் போதும். அப்புறம் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கமெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேக் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துடும். இப்போ சொல்கிறேன் டேக் ஃபோட்டோ, டேக் ஃபோட்டோ, ஸ்டார்ட் வீடியோ ரெக்கார்டிங். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஸ்டாப் வீடியோ ரெக்கார்டிங் சொன்னோம்னா அது ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் வீடியோ ரெக்கார்டிங், ஸ்டாப் வீடியோ ரெக்கார்டிங், ஸ்டாப் வீடியோ ரெக்கார்டிங். இந்த ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் வாய்ஸ் கமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நான் இதுவரை யூஸ் பண்ணதில்லை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு வாய்ஸ் கமெண்ட் ஆக்டிவேட் ஆன் பண்ணதுக்கப்புறம் சொன்னாலே கரெக்டாக ஒர்க் ஆகுது. கோப்ரோவில் அதில் யூஸ் பண்ணதில்லை, இதை தான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் யூடியூப் அதே மாதிரி ஃபேஸ்புக் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் நம்ம வந்து போடலாம். நீங்கள் ஒரு வ்ளாகராக இருக்கீங்க, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அதை எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டைரெக்டாகவே இதில் கனெக்ட் பண்ணி நம்ம மொபைலில் ஆக்டிவேட் கனெக்ட் பண்ணுவோம்னா லைவ் ஸ்ட்ரீமிங் இதில் வழியாக நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஜிஏ ஓஸ்மோவில் மார்னிங் எடுத்த கிளிக்கிங். பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து சன் அடிச்சிட்ருக்கனால தான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சன் இல்லாத இடத்தா பார்த்து போமா, எல்லா இடத்துலையும் தான் சன் இருக்குது. ஆடியோ ரெக்கார்டிங் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ ஆடியோ சேர்த்து நீங்களே பார்த்துக்கோங்க இதில் ஆடியோ எப்படி வருது அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா டுவல் ஸ்க்ரீனில் வந்து லென்ஸ் முன்னாடி இருக்குங்களா ஃப்ரெண்டில் இருக்க ஸ்க்ரீனில் பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது நல்லாவே இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் நம்ம எந்த மாதிரி தெரியும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்க்க முடியுது. பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் குட்டி வேண்டி தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்குது. ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நீ போட்டு பார்த்தா தான் தெரியும். நான் இப்போ தான் செக் பண்ணுறேன், பார்ப்போம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டிஜிஐ ஓஸ்மோட ஒரு ஆக்ஷன் கேமரா அன்பாக்சிங் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுனா மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் எப்பவும் சொல்கிறதா. நீங்கள் இன்னும் லாக்சர் கிரியேஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் ஒரு வீடியோ அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ மறுபடியும் ஒரு கிரியேட்டிவ் வீடியோ இல்லை இன்ஃபார்மேட்டிவ் இல்லை இந்த மாதிரி அன்பாக்சிங் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் டாடா, பை பாய், டேக் கேர்.